எங்க ஊர்ல முத முத முதல் மரியாதை படம் வருவதற்கு முன்பு எங்க ஊருக்கு அந்த பாட்டு வந்துடும். எங்க ஊர்ல இந்த நாயன் அந்த தமிழ் இந்த கரகாட்டத்தில் ஆடும்போது இங்க பாருங்க, விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு தாய்மடி கிடைக்குமா. இது பாட்டு. இந்த பாட்டை நான் வந்து அப்புறம் சென்னையில வந்துதான் இந்த பாட்டை கேட்கிறேன். ஆனா உண்மையிலே எனக்கு ஒரு கரகாட்டத்தில் எப்படி கேட்க தெரியுமா? பொங்காட்ட விரும்புமா எவ்வாட்ட விரும்புமா. அவர் ஒரு தாளாடிச்சு அவர் ஒரு பாட்டை பண்ணாரு. அந்த பாட்டையே கேட்டு வந்து இங்க திரையில பார்த்தா வேற பாட்டு. அது மண்ணின் மக்களின் தலைதான் மகத்தான உருவம் பெற்று இன்னைக்கு திரைக்கலையாக ஒரு பெரும்பூதமாக பெருத்து நிற்குது. யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற இசை, இன்னைக்கு இருக்கிற கலை வடிவத்தில் எல்லாம் மக்களின் வாழ்க்கை. எங்க பெருசுக்கிட்ட அந்த பாட்டு பாருங்க, நம்ம வீர நடைக்கு ஒரு பாட்டுங்க. ஏ ஆல மரத்த பாரு, ஆல மரத்த பாரு, ஆலமரத்திலை நில அழகான கிளிய பாரு, ஆலமர நிலவினில மச்சானே நாம ஆடி பாடி இருக்கலாம மச்சானே. அவர் பாடுறாரு அப்படின்னு நாங்க போட்டோம் படத்துல ஞாபகம் நினைக்கிறோம் உங்களுக்கு. ஏ கொய்யா மரத்த பாரு, கொய்யா மரத்த பாரு, கொய்யா மரத்திலையில மச்சானே கொய்யா கிளையில் பாரு மக்கள் கொடுத்த கொடைதான், மக்களின் தலைதான். நீங்க பாக்குறீங்க விழுப்புரத்துல இருந்து வர்றாங்க, சேலத்துல இருந்து வர்றாங்க, திண்டுக்கல்ல இருந்து வர்றாங்க. ஆனால் எல்லாரையும் ஒரே இடத்தில் குவித்து கலைஞர்களை ஒருங்கிணைத்து நடத்துகிற இந்த பேராற்றல், இது வந்து உண்மையிலே திருவிழாதான். அது எதுக்கு வீதியிலிருக்கு? வீதி விருது, வீதி விழா. தமிழனின் அரிய கலைகள் எல்லாம் வீதியில் இருக்கு. எப்படி நம்ம நாட்டு நாய் ரோட்ல இருக்கோ, நம்ம நாட்டு நாய் இருக்குல்ல, அது ரோட்ல கிடக்குது. 130 கோடி மக்கள்ல 100 கோடி பேர் நாய் வளர்க்கலாம். அதுல சில நடிகைன்னா நான் 10 நாய் வச்சிருக்கிறேன்றாங்க. ஒரு நாயின் விலை 25 ரூபா, 1 லட்சம் ரூபா, 25000 ரூபா, 1 லட்சம் ரூபா. அதுக்கு ஊசி அவன் போடுவான், அதுக்கு உணவு அவன் தருவான், அது குளிரூட்டி இல்லாம வாழாது. நம்ம நாயை வச்சு இங்க சென்று ரோட்ல படுத்து கிடக்கும், வாசல படுத்து கிடக்கும், அத ரோட்ல வச்சுட்டான். இந்த நாய் 130 கோடி மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நாய் வச்சாலும் எத்தனை கோடின்னு பார்த்துக்க. அது நீ போடுற சாப்பாடு சாப்பிடாது, அதை விற்கிறதான் சாப்பிடும். அதுக்கு ஊசி என்ன வேலை? அப்ப நாயின் சந்தை மதிப்பு எவ்வளவு? 4 நாய் வளர்க்கறதுக்கு தாய் கண்டையில இழந்து அனாதை இல்லத்தில் வாழ்கிற ஒரு குழந்தையை வளர்க்கிற மனப்பக்குவம் இந்த சமூகத்துக்கு வரவில்லை. அப்படி எப்படி பாரம்பரிய நாய் வீதியில் இருக்கோ, அப்படி தமிழரின் பாரம்பரிய கலைகள் வீதியில் இருக்கு. அதனாலதான் வீதி விருது வழங்கும் விழா. இன்னைக்குதான் லயலா சொல்லிங்கள ஒரு பெரிய அரங்கத்தில் நடக்குது. இது வீதி இல்ல, அரங்கம் நிறைந்திருக்கிற ஒரு அரங்கத்தில் நடக்குது. பெருமைக்குரியதுதான், பெருமைக்குரியது. இப்படியே போயிடாது, இப்படியே போயிடாது. என் அன்பிற்குரியவர்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என் தம்பி தங்கைகள், நாளைய தமிழ் சமூகத்தின் எதிர்கால புரட்சியாளர்கள், நீங்க கவனிக்கணும். ஒரு இனத்தை, ஒரு நாட்டை அழிக்கணும்னா முதல்ல அவன் மொழி அழிக்கணும். அவன் மொழி அழிச்சா அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிடும். கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிருச்சுன்னா இனம் அழிஞ்சிடும். இனம் அழிந்துவிட்டால் நாடு அழிஞ்சிடும். இவ்வளவுதான். ஏறக்குறைய நமது இனம் 90 விழுக்காடு அழிஞ்சிருச்சு. மொழி அழிஞ்சிருச்சு, கலை இலக்கியம் அழிஞ்சிருச்சு. ஆனால் அதை நீட்டூராட்டம் செய்ய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புரட்சியாளன் வருகிறான். அப்படி தமிழ் இலக்கிய உலகில் பின்னடைந்த போது பெரும்பாவனன் பாரதி என்கிற மாபெரும் கவிஞன் வந்து ஒரு பெரும் பாய்ச்சலை இலக்கிய உலகில் செய்தான். அது மாதிரி நடுவிற்கு வீழ்கிற நிலையில் இருக்கிற தமிழர்களின் பொன்மக்களையை நீட்டுவாக்கம் செய்ய ஒரு புரட்சியாளன் தமிழினத்தில் பிறந்து வருகிறான் என்றால் அது என்னுயிர் பேராசிரியர் விரா காளீஸ்வரன் என்பது நாம் அறிக்கை. இதை செய்யணும்.
இதை செய்யணும், கலையை நேசிக்கணும், கலையை காதலிக்கணும், பேரன்பு கொண்டு நேசிக்கணும், அவனால் தான் அதை செய்ய முடியும். இது இருந்தா என்ன, செத்தா என்ன, இந்த கலை வாழ்ந்தா என்ன, போனா என்ன நினைக்கிறவன் செய்ய முடியாது. இது என் மண்ணின் அரும்பெரும் கொடை. எனக்கு தலைக்கு வந்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாழ், அதான் என்னுடைய தலைக்கு, அதான் கொடுத்துருக்காரு. அப்புறம் சீமான் தமிழ் பேசலன்னா யார் பேசுவாங்க, சுத்துக்கிறார். மொழி என்பதை உடன்பிறந்தார்களே, நம் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு சென்ற உயிர் உடைமை, என் எதிர்கால தலைமுறையில் உயிர் உடைமை சொத்து மொழி. ஆனால் தமிழ் வந்து ஒரு மொழி அல்ல, அது பேச்சு அல்ல. தமிழ் எங்கள் மூச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். மற்றவர்களுக்கு ஒரு 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 தொடர் கல்வி, லாங்குவேஜ் என்பது ஒரு கம்யூனிகேஷனுக்காக, அது ஒரு தொடர்பு கல்வி, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கான். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை. தமிழ் என் உயிர், தமிழுக்கு அமுதன் இருக்கு, அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்தாடு, என் உயிருக்கு சமமடாது. தாயே தமிழே வணக்கம், தாய் இல்லை உறவம்மா உனக்கும் எனக்கும் உணர்ச்சி பாவல காட்சி அனந்தம் படுறது தமிழ். நீங்க பாருங்க, என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கணும், அருமை உறவுகள், உலகில் எல்லா இனங்களும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்க ஆங்கிலம் ஒரு அறிவு என்று, இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குறேன், இங்கிலீஷ் நாலேஜ் அல்ல, அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் கொண்டு படிக்காதவன் அழகான ஆங்கிலம் பேசுவான், அதனால அது அறியாது, அறிவாளி அல்ல, அவனது தாய்மொழி. தமிழில் இல்லாத இலக்கிய வளம் எங்க இருக்கு? கேரளத்து கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்கிறான் என்று உடன்பிறந்தார்களே, உலகின் பல்வேறு இனங்கள் ஆனால் ஆபத்திறந்த இலக்கியங்களை படிக்க அவர்கள் தாய்மொழியிலே படிக்கக்கூடிய வாய்ப்பு. சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவின் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்றாங்க. நான் சொல்லல, ஆற்றூர் ரவிவர்மா கேரள கவிஞர். அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ்குலிய முதன் முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ் தான். ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுசுமுகனோ, எங்கள் மொழி ஜாப்பனீஸ் மொழி, தமிழிலிருந்துதான் பிறந்திருக்க வேண்டும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேறு சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் உருவாக்கிக் கொண்டோம் என்று சொல்வோம். தமிழ் புரட்சி பாவலர், நீ பாருங்க, பெரும்பாவலன் பாரதி, அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியும், அவனுக்கு ஹிந்தி தெரியும், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவனுக்கு எல்லா மொழியும் தெரியும், பல மொழிகள் தெரியும். அந்த பெரும்பாவலன் சொல்கிறான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதானது எங்கும் காணுகிறான். இப்ப பாரதியின் பேரங்க பாரதிக்கு என்ன சொல்ல, ஆம் பாரதி, ஆம் பாரதி எங்கேயும் காணாம், எங்கும் இல்ல, முன் சொல்லிட்டான் எங்கேயும். வணிக நிறுவனங்கள்ல போ, தமிழம் தங்கி, மெடிக்கல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர், மே ஸ்டோர் எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம், தங்கி. இப்படி ஒரு புது மொழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நாமும் பார்த்துக் கொண்டு வச்சுட்டு கொண்டு கடந்து போகிறோம். தெரு கிடையாது, சீட்டு நிலச்சலை கிடையாது, அவியூ விரிவு கிடையாது, எக்ஸ்டென்ஷன் விரிவு கிடையாது, பிரிவு கிடையாது, செக்டர் எக்ஸ்டென்ஷன், அடுக்கம் கிடையாது, பிளாட், குடியிருப்புகள் கிடையாது, காலனி. இதை காலனியாலேயே அடித்து தகர்க்கக்கூடிய ஒரு காலத்தை தமிழ் இழந்தவர்கள் உருவாக்க வேண்டும் அதான் கொடுமை. நம்முடைய புரட்சி பாவனன் வர்றான், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தங்கே முழங்குகிறார். ஏன் சங்கே பேசுங்கல, ஏன் சங்கே முணங்குன்னு சொல்லல,
என்ன தமிழ் ஏன் சீமா நீங்க சத்தமாக? ஐயோ, தமிழ் பேசு மொழி அல்ல, அது வீச்சு மொழி. அதனால எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தான். இங்குள்ள தங்கள் ஒன்றாதல் கண்டு திங்களோடும் செல்லும் பருது தன்னோடும் விண்ணோடும் மங்கள் கடல் இவற்றோடும் உடுக்கலோடும் பிறந்த தமிழோடு பிறந்தான். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் கை முழங்கு சென்றே முழங்குகிறான். கடைசி எங்க வரான்? வெங்கொடுமை காக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெட்டித்தோள்கள், கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊர் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமர்ந்து வெங்குருதி தனில் கமர்ந்து விளையாடும் தமிழ் எங்கள் மூச்சாங்கிற தமிழ் பேச்சுங்கள் மூச்சு. அந்த தமிழை பாருங்க, சேவ பாசை எல்லாம் சொல்லுவான். இறைவனே தேசிய மொழி, உலகத்தில் ஒரு மொழி உண்டென்றால் தமிழ் தான். மணிநெற்றி உமிச்சங்கள் தலைமுறை சுடற்கடவுள் தந்த தமிழ்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்றாங்க. சிவபெருமான் பொங்கு நேர் வாழ்க்கை அஞ்சலி செஞ்சு காமம் செப்பாது கண்டது மொழியுமா? அந்த பாட்டுல கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு. நீங்க படிச்சிருக்கலாம், தமிழ் படிக்க வாய்ப்பு இருந்தா அந்த செய்யுள படிச்சிருக்கீங்க. கீழே இறையனார் இருந்தா அந்த இறையனார் தான் சிவன். அதுல நக்கீரன் பாட்டு எழுதி வந்து அந்த பாட்டு எழுதி தருவீட்டை கொடுத்து அந்த நக்கீரன் வந்து கேட்கிறான், இதுக்கு என்ன அர்த்தம்ட்டு. அவன் பெண்களுக்கு இயற்கையிலே மனம் இருக்குதுன்றான். இல்ல, வாசனை திறவிகள் நறுமணங்களை சூட்டுவதால தான் வாசம் வருதுன்னு தர்க்கம். கடைசியா பாருங்க, சிவனே வந்து வாசிக்கிறான், நெற்றிக்கணக்கிறான், நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிறான். இறைவனே முன்னாடி நின்றாலும் எதிர்த்து பேசக்கூடிய ஆட்டம் எங்களுடைய தமிழுக்கு உண்டு. இது நக்கீரன் தமிழுக்கு இருந்தது. நக்கீரன் போச்சுக்கலாம். அப்புறம் வந்து பொட்டாமலை குளத்துல இருந்து எந்திரிச்சுவார் நக்கீரன்னு எந்திரிச்சு வந்து பரம்பூர்ல இறைவா வந்து நிற்கிறது. அங்கு சொல்றாங்க அந்த சிவபெருமா, நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தோங்கிறான். நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்தவன் நம் இறை சிவன், ஆதி இறை சிவன். அதே மாதிரி அபய பெருமாட்டிகிட்ட போய் முருகன் வந்து எங்க என்னை ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி பாடுங்க. அபயே உன் தமிழட்டி பருகவே யாம் வந்தோங்கிறான். அதுல அபய் கோஷ்டு முருகன் வந்த பிறகு முருகன் கிட்ட பாருங்க, உன் தத்துவம் தமரன் என்று சொல்வதற்கு அபயின் தமிழுக்கு உரிமை உண்டுங்கிறான். இறைவனுடைய தத்துவமே தவறு என்று சொல்கிற உரிமை அபயின் தமிழுக்கு உண்டுங்கிற. ஒரு பெருமிதம் திமுர் இருக்குன்னா, பல மொழிக்கு பிச்சை போட்ட மொழி தமிழ். 1600 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் கிடையாது, 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு கிடையாது, 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம் ஒரு மொழியே கிடையாது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுன்னு தமிழ்ல பார்த்துருக்கு. தமிழ் சமஸ்கிருதத்தை மென்னு உமிழ்ந்த மொழிகள் தான் விண்மாநில மொழிகள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையில் புரிஞ்சுக்கணும். இப்ப சமஸ்கிருதம் கலந்து பேசுகின்ற மொழிகள் என்பது, இப்ப நம்ம ஆங்கிலம் கலந்து பேசி தமிழர்களாக மாறிவிட்டோம். நாடு தமிழ்நாடு, தமிழருக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. இதை மாற்றுகிற பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு அதை கவனத்தில் வேலை செய்யணும். கலையை மீட்கணும், மொழியை மீட்கணும், பண்பாட்டை மீட்கணும், வழிபாட்டை மீட்கணும், எல்லாவற்றையும் செய்யணும். யார் செய்யறது? நாமதான் செஞ்சோம். அதனால தமிழ் எங்கள் உயர்வுக்குவார்னா உண்மையிலே உயர்வுக்குவார். நீங்க ஆங்கிலம் படிக்கிறீங்க, பல சொற்கள் 500-600க்கு மேற்பட்ட சொற்கள் தமிழிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. எங்க அப்பா மொழியியல் ஆய்வறிஞர் அருளியார் இன்னும் இருக்கார் புதுச்சேரியில். அவர் ஆய்வு செய்த எழுதிய நூல்கள் இன்னும் இருக்கு. என் அன்பு தமிழங்கள் வாங்கி படிக்கணும். எத்தனை சொற்கள்? பேச்சு, சீமானோட பேச்சு. பேச்சுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்பீச், ஆங்கிலம். என்னோட பஞ்சு, பஞ்சுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் ஸ்பான்ஸ். என்னோட உடனே எக்ஸ்போர்ட் சடன், சடன் உடன் சடன் எக்ஸ்போர்ட் சடன். அவ்வளவுதான். காக்கு ஒரு ஏ போட்டு அட்டாக்கு, அவ்வளவுதான் இங்கிலீஷ். கொல் ஒரு அதை கே போட்டு கில்,
ஏழரைக்கிழமை பிச்சு எடுத்துட்டு போன மொழியை படிக்கிறது இவ்வளவு நீ பாடுபாடு விட்டுருக்க, அதை போய் அறிவிருக்க. அவன் மறுபடியான வரான் கேரளாவுக்கு கால்பந்து பயிற்சி கொடுக்க, அவனுக்கு ஆங்கிலம் தெரியல. ஒரு நிருபர் போய் கேட்கிறாரு, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியல, அவமானமா இல்லையான்னு. என் தாய் மொழி தெரியுனா தானே எனக்கு அவமானம், அடுத்த மொழி தெரியுன்னா எனக்கு என்னடா அவமானம் இருக்கு. எந்த மொழியின் படி நீ வாழ, உன் சொந்த மொழி தமிழ் படி உன் இனம் வாழ, இது உன் கோட்பாடா சொல்லுவேன். வீடுகளுக்கு எத்தனை கண்ணங்கள் உலக மொழிகளாக இருக்கட்டும், முளைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழ் இருக்கணும். அதை கவனப்படுத்த, உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரம், உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தமிழ் தமிழர்ல ஒரு தீவிர அப்படி வரணும், ரெக்கை அப்படி தூக்கிடணும். அப்படி என்னடா அந்த அந்த படம், அந்த வரிசை தினம் படம் பார்த்தீங்கன்னா தம்பி கார்த்திகை ரெக்கை அப்படி தூக்கி தேச்சிருவான், அது மாதிரி தெரியும். பயப்படக்கூடாது, பெருமையா இருக்கணும். நாங்கள் தமிழர்கள், என் மொழி தமிழ். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ். எந்த ஆயிரம் சரியாக அளந்து சொல்ல முடியல. நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு 50,000 ஆண்டுகிறார். காடுகள் ஆதியில் மனிதன் காடுகளிலிருந்து நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர தொடங்கிய போது தேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறதுங்கிறார். அப்ப 80,000 ஆண்டுக்கு மூத்ததுன்னு அவர் சொல்ற. தமிழ் உண்மையிலேயே நம்ம உயர்வுக்கு வாழ்ந்தான். அதனால தமிழில் இல்லாத அறிவு எதுல இல்லை. தமிழர்கள் வந்து மாணவ நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள். தமிழ் அறம் சார்ந்தது. பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் வல்வ பெருமகனார் வாழ்ல? பிறப்பு ஒக்கும் எல்லாரும் இருக்கும். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகள் ஏன் வாழல? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள். அது வள்ளுவ பெருமகனார் தந்த தமிழ். வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினே ஓரையும் அதுக்கு உயிர்க்குடா, அதுக்கு உயிருக்கு வாடி இல்லை என்று வள்ளலார் பெருமகன் பாடுகிறார். காக்கை குருவி எங்கள் சாதியில், கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கலியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைங்கிறான் பெரும்பாவல் பாரதி. தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். எனவே நன்றிக்குரிய பிள்ளைகளும் அருமை உடன் பிறந்தார்கள். ஆக சிறந்த கலையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற கலைஞர் பெருமக்கள், சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்க எல்லாம் கரகம் எடுத்துட்டு ஆடுகிற போது பெரிய நம்பிக்கை. இளம் பிள்ளைகள் கலையை நிகழ்த்துகிற போது இன்னும் 20 வருடத்திற்கு தமிழர்களின் பொன்மக்களை உயிர் போடும், நீளும் நீளும் என்கிற ஒரு நம்பிக்கை. கவிப்பேரரசு வைரமுத்து சொல்றாங்க, எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நீளம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். மொழியும் நீளனும் மொழியும் வாழணும், அது ரெண்டையும் செய்யணும்னா. ஏ நம்ம ஊர்ல சொல்லுவான், இந்த கலைக்கு மொழி எதுலம்மா? மொழி இல்லாம கலை இல்லை, ஆனால் கலையின் இலக்கியம் இல்லாத மொழி இல்லை, மொழிக்கு அழகு இல்லை. அதனால கலையை போற்று, கலைகளை மீட்போம், கலைஞர்களை காப்போம். இந்த கலைஞர்களுக்கு 100 ரூபா, ஆனால் ஒரு காலம் வரும், இந்த கலைஞர்களை போற்றி கொண்டாடுகிற ஒரு காலம் வரும். அது இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த கலையை, இந்த இலக்கியத்தை, இந்த பண்பாட்டை, இந்த வழிபாட்டை எல்லாவற்றையும் பேரன் கொண்டு சாதலிக்கிற ஒருவனிடத்தில் இந்த அதிகாரம் வருகிற போது அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். அதுவரைக்கும் எங்க பேராசிரியர் பெருந்தகை இதே மாதிரி கொண்டு போயிட்டு இருங்க, நாங்கள் உங்க கூடவே வந்துகிட்டு இருப்போம். ஒரு காலத்தில் இதெல்லாம் மிகச்சிறப்பாக செஞ்சிருவோம், அரசு விழாவை எடுத்து கொண்டாடி தீர்த்துருவோம். அதுக்கு ஒரு காலத்தை நாம் உருவாக்குவோம். ஆனாலும் இந்த பெருமுயற்சி, இதுக்கு ஒத்துழைத்த அருள் குருமார்கள், அருள் சகோதரர்கள், அன்பு நிறை அன்பிற்கினிய மாணவ பிள்ளைகள், ஆகச்சிறந்த கலைஞர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து உங்களால் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய கலைகளை மீட்க பாதுகாக்க பாடுபடுங்கள். உங்களுக்கு தமிழ் சமூகம் என்றென்றைக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு காத்திருக்கும்.
உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றி. அற்புதமான இந்த உரையின் வழியாக நம்மை ஆட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய செந்தமிழன் அல்ல மக்கள் தமிழன் சீமான் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் ஒரு நினைவு பரிசோடு தர இருக்கிறோம். குறிப்பாக இந்த அவையில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து குறிப்பாக நம்முடைய தமிழை மீட்க பாடுபடுவதைப் போல தன் மகனை மீட்க பாடுபட்ட அற்புதம்மாள் அவர்களுடைய கரங்களினால் செந்தமிழன் சீமானுக்கு அற்புதமான இந்த நினைவு பரிசை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அவரை கௌரவப்படுத்த அற்புதம்மாள் அவர்களின் நினைவு பரிசினை நம்முடைய சீமான் அவர்களுக்கு வழங்குவார். நன்றாக கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். எல்லாரும் பக்கத்தில் வாங்க. மகனை மீட்ட தாய் தமிழை மீட்க பேசிய சீமானுக்காக நன்றி. அற்புதம்மாள் அவர்களை மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் இப்பொழுது கௌரவிப்பார்கள். சீமான் அவர்கள் இப்பொழுது நம்முடைய பேரறிவாளன் அவர்களுடைய அன்பு தாய் அவர்களை ஒரு பொன்னாளை போட்டு கௌரவிப்பார்கள். கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். தமிழின் பெருமையோடு தன் மகனின் பெருமையும் உணர்ந்தவர் அவர். இந்த மேடைக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இறுதியாக இந்த நிகழ்விற்கு அற்புதமான இந்த நிகழ்விற்கு தரி இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் சீமான் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று கேட்டார். ஆகையினால் அவருக்கு நாங்கள் தருகிற பனிஷ்மெண்ட் அதாவது தண்டனை 4 லட்சம் ரூபாயை கொஞ்சம் 2 லட்சம் ரூபாய் குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வீதி விருது விழாவின் நாயகர் காளீஸ்வரன் அவர்களுக்கும் இந்த அமர்வின் நாயகர் சீமான் அவர்களுக்கும் நன்றி சொல்ல நான் மட்டுமல்ல தமிழகத்தின் ஒட்டுமொத்த நெசவாளர்கள் சார்பாக தரியாடகத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்பதை விட தரியாடகம் எது என்னவென்றால் தமிழகத்தில் உள்ள கைத்தறி நெசவாளர்களின் துணிகளை கொள்முதல் செய்து அதை விற்று அதில் கிடைக்கக்கூடிய நிகர லாபத்தை அதே நெசவாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு அமைப்பு தான் இந்த தரியாடகம். இந்த தரியாடகத்தின் ஒரு பாடலை நான் திரு சீமானவர்கள்தான் வெளியிட வருகின்ற சத்தியமாக நான் நினைக்கவில்லை. காலை 9 மணிக்கு வந்தேன், 6 மணி ஆனது. திரு காளீஸ்வரன் அவர்கள் எதை செய்தாலும் மிக உயர்வாக செய்வார். அவர் வந்து போற்றக்கூடியவர் அல்ல, புகழக்கூடியவர் அல்ல, அவர் வணங்கக்கூடியவர் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். ஏறத்தாழ இன்றும் நாளையும் 10,000 நாடக கலைஞர்களை வரவைத்து சீமான் அவர்கள் சொன்னது போல இந்த கலை அழிந்தால் இந்த நம் மனித இனமே அழிந்திடும் என்பதற்கு ஏற்ப இவர் இந்த கலையை தொண்டு நீடூழி வளர்ப்பார் எனவும் அதற்கு சீமான் அவர்கள் உறுதியளித்தார். தொடர்ந்து அவருடைய பணிக்கு உதவி செய்வதாகவும் கூறுகிறார். அதற்காகவும் அவரை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.